தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்கத் தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்கத் தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்கத் தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி கண்ணி பொண்ணு கண்ணையும் பாப்பா பெரிய புள்ள ரெண்டு சுத்தி புட்டு வந்தா ஆன மலை அத்தா சுத்தி போடுவா தெருவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நட போட்டா பார்க்கும் கண்ணி பொண்ணு கண்ணையும் பாப்பா பெரிய புள்ள ரெண்டு சுத்தி புட்டு வந்தா ஆன மலை அத்தா சுத்தி போடுவா பாசமுள்ள புள்ளைங்கதா உள்ளமெல்லாம் வெள்ளைங்கதா பரபரமான வீரத்தக்காதோ சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்கத்தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொடு அண்ணன் தான் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கோம் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்கத்தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி பம்பு தண்டையில் தேடி போனதில்லை பந்த தண்டையையும் விட்டதுமில்லை பம்பு தண்ட குஸ்தி மல்லு கெட்டு வீண இவங்க ரெண்டு பேரை ஜெயிப்பதில்லை பம்பு சண்டையில் தேடி போனதில்லை பந்த தண்டையையும் விட்டதுமில்லை கம்பு கண்ட குஸ்தி மல்லு கெட்டு வீர இவங்க ரெண்டு பேரை ஜெயிச்சதில்லை பள்ளிக்கூட போனதுண்டு புத்தகத்தை தொட்டதில்லை படித்தது ஏறல புத்தி தடுமாறல சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா இருக்கட்டும்டா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமாடாண்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட புண்ணக்கீரைன்னு இறங்கிட்ட என்னையும் சாப்பிடும் ஓன்னு அழுதுச்சு அதனாலதான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது பேசாம போய் சாப்பிடுவோம் பணம் எல்லாம் மனிதனுக்கு தாண்டா தேவர்களுக்கு இருக்கு ஒரு நிர்வாண டீ கொண்டாடா நிர்வாண டீயா அதாண்டா ஆடை இல்லாட்டி எனக்கிட்ட ஆடையே பிடிக்கிறது இல்லையே பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வண்டி கவனிக்கடா
என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வாணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. ரெண்டு பிளேட் ஆம்லெட், ரெண்டு பிளேட் கொத்தக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் குஞ்சு மீன், ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி. தயிர் சிக்கன் நாம சும்மா தருவாங்க. ரெண்டு பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு இல்ல, அதனால நாங்க வறுக்கறது இல்ல. ஜவான விசுவாசம் ஏன்னா சின்னதா இருக்கு, அச்சீவ் பண்ணிக்கங்க. ஏய் பண்ணுவானா இலையை கலையை வை. நீங்க அடிச்சு என்ன தைரியம் இவன் கையெழுத்த போடு. எங்க தாவினி டூ பை டூ வாக்கு பொள்ளாச்சி சந்தையில் எடுத்தியா சார்? ஏன் சார் தெரியல, கையெழுத்து போடு. இந்தப்பா பணம் சார். தொழில் புதுசா, பண பிரச்சனை எல்லாம் நமக்கு எப்பவே வேண்டாம் சார். கேம் சின்னத்தடி. மார்னிங் சார். அர்ஜுனே, யாரு? நான் மளிகை கடைக்கார வந்திருக்கிற அண்ணன் சுத்த வர சொல்லாத்தான்.
அண்ணா குடிச்சிட்டு இருக்காரு என்ன விஷயம் தங்கச்சிக்கு கண்ணால் நிச்சயமா இருக்குதா முகூர்த்த புடவை நெய்யோட மாடல் கொண்டு வந்திருக்கிற ஆசத்தை உள்ள வாங்கி வையாத்தான் அத அண்ணனே வந்து வாங்கிட்டுங்க ஆமாம் தாயி நீ சொல்ற நாயந்தா அண்ணனே தான் வர சொல்லு வா வா வணக்கம் என்ன கடக்கற சௌக்கியமா அதெல்லாம் சௌக்கியம்டா இந்தாப்பா இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா கட்டாளத்துக்கு ஒண்ணும் குறச்சில இல்ல என்ன விசேஷம் கடக்கற இத பாருப்பா எங்க அப்பத்தால இதே புடவை கட்டிட்டு தான் கண்ணால முன்னா எங்க அம்மால இதே புடவை கட்டிட்டு தான் கண்ணால முன்னா எங்க அம்மணி மட்டும் பழசா போச்சுன்னு இத கட்டிக்க மாட்டேங்கற இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படி தானுங்க நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது இதே டிசைன்ல இதே கலர்ல இதே மாதிரி ஒரு புடவையை நெஞ்சு கொடு அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல தாய்மா கூட்டிங்களேனா இத உள்ள கொண்டு வை முகூர்த்த புடவையா பத்து வருஷமா ஊர் பக்கமே தலகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை வேற இல்ல பொண்ணு சம்மந்தம் இருக்கும் அதான் பிரச்சனை ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய முடிச்சு ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு நீதான் காசு செலவாம எங்களை எல்லாம் போக வேண்டாம் பச்சை உலக சான்ஸ் போச்சு தின்னுட்டாவது வந்திருப்போம் அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம தான் கவிதாவை அவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் வேண்டியது அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பார்க்கும்ல மத்தியானம் தூங்கிட வேண்டியது தூக்கம் களையறதுக்காக ஒரு படி டீ இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமுத்தி ஒரு புடி குடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது ஆத்தா நம்ம அப்பச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம் தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிடும் சமயத்துல எரும மாடு கோச்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு உங்களை கட்டிக்கு போறவ வரா அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க உங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு கட்டிக்கு போறமோ அவ தவியா தவிக்கும் அடிதா ரடி ஏண்டி நான் கேக்குறேன்ல விஷயத்த சொல்லு ஒன்னதானே ஏண்டி எழுதுற பெரியவ நான் கேக்குறேன்ல சொல்லேண்டி ஏங்கி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி எனக்கு தெரியாது இவ்வளவு கேளுங்க பாரு ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு இல்லைன்னா எந்திரிச்சு போயிடு வாயின ஊமையா பாருக்கு சொல்லேண்டி இல்லாத்தா சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா ஆமா அவங்க வந்துட்டு போனதும் எங்க அத்தா மாப்பிள புடிச்சிருக்கான்னு கேட்டாளா என்ன மாப்பிள புடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கா இல்ல எங்க அத்தா புடிச்சிருக்குன்னு தான் சொன்ன அதுக்கு என்ன பொட்டு மொத்து மொத்து மதி பாட்டா நீ மாப்பிள புடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க அத்தா உன்ன ஏடி மொத்து மொத்து மொத்துனா அது என்னமோ தா புடிச்சிருக்குன்னு சொன்னல அது மாப்பிளோட அப்பனாமா சண்டாலி மாப்பிளோட அப்பனையா புடிச்சிருக்குன்னு சொல்ல நான் என்ன பண்ணிட்டோம் வந்திருந்த கூட்டத்திலே அந்த ஆளுதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருந்தான் ஏன் மாப்பிள பையன் வரலையா வந்திருந்தான் அந்த ஆளுக்கு தலை சொட்ட அடி பைத்தியக்காரி இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்ட ஆயிடுது உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலை முடி விழுகல தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனா ஈரு பேரல அப்படியே கொட்டும் அவருடைய முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன் சின்ன தம்பி உனக்கும் வேலை வாங்கணுமா என்ன அத விட முக்கியமான விஷயம் என்ன என்ன விஷயம் சொல்லா இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு ஒரு இரண்டு லோடு ஆட்டு மணல்கள் அடித்தால்
அப்படி அப்படி லெவல் பண்ணிரலாம் அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட இது 200 ரூபாயா எதுக்குடா 200 ரூபாய் போட் போடுங்க ரோட் போடுறேன்னு சொன்னா பாத்தியா அவங்கட்ட போய் கேளு அதெல்லாம் என்ன முடியும் அவங்க எல்லாம் சீசன் கூட்டிப் போயிட்டாங்க அத அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் பாளையத்துல போய் புட்டு வித்து வீடு சீரட்டலாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஆ அதெல்லாம் நான் தர மாட்டேன் அட போங்கடா நமக்கு ஒரு கவரம் இருக்குல்ல 200 ரூபாய் தான கேக்குறோம் எனக்கு கவரம் எல்லாம் இருக்கு மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கறதா இருக்கட்டும் இல்லட்டா வேற பாத்துட்டு போட்டும் 200 ரூபாய் சும்மா வா அட போங்கடா வேற பாத்துட்டு இவ்வளவுங்களா 200 ரூபாயா 200 ரூபாய் கிளைய செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கு ஆஹா ஏற்கனவே அது சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி யா சின்னதம்பி மண்ண பறந்து மேலயே போறேன் ஏ பம்பி மாசே இன்னும் ரெண்டு நாள் டைம் தான் இருக்கு அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க இல்ல அவ வந்துருவா டா குட்டி டேய் ஒண்ணலடா அவள நமக்கு ரெண்டு நாள் டைம் வெயிட் பண்ணிக்க கடவீதி கலகலக்கும் ஏ அத்த மக அவ நடந்து வந்தா அட பஸ் ஸ்டாண்ட் பளபளக்கு ஏ அத்த மக அவ நடந்து வந்தா பாட பக்கட்ட பிஞ்சு பாகோ இப்படி செலவு பண்ணலாம் இப்படி செலவு பண்ணலாம் பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொல்ல பக்கம் போடு குடுதா நீ அங்கே படுத்து பிரமாதமா மறந்தே மகாலட்சுமி மாதிரி இருக்கே கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன் இப்ப உப்பு வந்திருக்கே இந்த பொண்ணு அத வர செப்பு செல மாதிரி இருக்கே ஐயோட்டா பயந்து போட்டியா சுமா போய் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன் வா என்ன பெத்த ஆட்டா என் முஞ்சில போட்டிருக்க என் முஞ்சில முஞ்சில எத்தனை போட்டல அப்படி தோருக்கு அங்கிள் என்ன ஒண்ணு இல்ல மர்மாவன என்ன பண்ணீங்க பாட்டி
ஆமா சொன்னேன் பயந்துட்டியா அப்பா ஒரு ஸ்வெட்டிங்கா இருக்கு நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா நீங்க பேசிட்டு வந்துருங்க பாத்தீங்களா அப்பா சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா ஸ்வீட் எனக்கு பிடிக்காது வெயிட் போடும் காரா பிரியாணி சாப்பிட்டு போ கவி காரோ அது கேஸ் இந்த பாரு காபி உனக்காக புது தம்ளர்லாம் வாங்கியிருக்கேன் யா நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காபியை குடிக்க முடியாது அப்பா நான் வரேன் வயசுல இருந்து அவள ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன் எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு அதனாலதான் வெளியில போயிட்டேன் அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரேன்னு எழுதிருந்தியே அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை அவளும் படிப்பு முடிச்சுட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலா மாப்பிள கூட திருப்பிடுதான் பைக்கிங் பனிய கம்பெனி முதலாளியோட பையன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்க குட்டி மாதிரி ரெண்டு மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன் அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன் பார்த்து சொல்லுவேன் என்னமா அர்த்தமா பேசுறேன் இந்த பசங்களுக்கு எப்படி நான் கவிதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்பது தான் முக்கியம் அவன் படிச்சவா அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன் வசதியாவே வாழ்ந்தவா அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன் இதுல என்ன தப்புங்கிற இந்த ஆணமணக்காரி புட்டு விட்டு அன்னைக்கு உன்ன படிக்க வைக்கலன்னா நீ படிச்சிருப்ப உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா நீ பொண்ணு கொடுக்க வந்தா இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்காங்களே மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டீங்க சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும் அந்த சொந்தத்தையே மதிக்கிறையே உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வரணும் ஏனாத்தா மாமா சொல்றது நியாயம் தானே படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிளைய பாக்குறாங்க அதுல இருந்து பசாட்ட வேலை இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளி கொடுத்தது படிங்கடா படிங்கடா சொன்னேன் கேட்டீங்களா இப்ப அவன் படிச்ச மாப்பிளையா கேக்குறானே நான் போய் எந்த கிளத்துல வருவேன் நீ எல்லாம் இருக்க மாட்டேடா நல்லா இருக்க மாட்டேன் உன்னை பத்து மாசம் சம்மந்து பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு விடுங்கடா மாப்பிள நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன் பரிசம் போறதுக்காக வரல விருப்பம் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு வாங்க நான் வர்றேன் ஐயோ மாமன் மாமன் உங்களுக்கு மாமன் என்னது கிழவி எவ்வளவு சொல்லிடுச்சு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க போதை எழுத்தியா சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன் அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது நான் வர்றேன் என்ன பண்றேன் சீக்கிரம் வாடி பாபா என்ன விடுறா கைய நீங்களா சொல்லுங்க உங்க பேசுற காரு பவுசு இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு பேசாதடா பேசாதடா பொண்ணு மட்டுவேன் பேச மாட்டேன் பொண்ணு மட்டுவேன் வந்துட்டான் தலையில போ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு ஏட்டி உள்ள பத்தில தெரியாதா அடியே என் வயிறு பத்து எரியுது நீ நல்லா இருப்பியா நாசமா போயிடுவேன் அடிஞ்சு போயிடுவேன் தூக்கு கண்டு போயிடுவேன் ஆனமலக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது மாப்பிள்ளையதான் நாமளாவது அலுமினி திட்டத்தை மீட்டு இருந்தோம்
அவன் பாக்கு மட்டையில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்தவன் பாசு காட்டுறானா? அடே அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு. அவன் அழிஞ்சு போன நினைச்சா அது தப்பு இல்லையா? அவன் எங்கிற பயம் நல்லா இருக்கணும். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுனா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் வரல காலும் வரல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்க கையை பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் நடிட்டு இருக்கு. கையும் உள்ள காலும் உள்ள அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யார அனுப்புறது? அதுக்கு என்னங்க அங்கேயே போய் கூலி கால முடிச்சுட்டா போகுது. யார கூலி கிட்டவனா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டு தலையிருங்க. அதுல பத்து பேரத்தை பிடிச்சு வேலை அனுப்பிச்சுடா. சரி இந்த சாப்பாடு ராமன் ரெண்டு பேர் அனுப்பிச்சு வையா. போவேன்னு சொன்னா சீட்டு கழிச்சு போடு. ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரப்பாங்க, முதலாளி போகலான வரப்பாங்க, என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது? ஆமா மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு கல்ல மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு கழுந்து போச்சுப்பா. ஆமா உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு வராங்கடா. டே இதுதான் கல்யாண மண்டபமாக்கு? அட விவரம் கேட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்கடா. நம்ம கழுதி ஒரு கூறு கட்டி கழுதி. உள்ள போய் கல்யாண மண்டபத்துக்கு வழியதுன்னு கேளுங்க. சாமானத்துக்கு எல்லாம் அறிக்கை போடணும். எங்க போற? நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியா? ஏமா போற? வாட்ச்மேன் கேட்ட திறந்தவங்க ரெண்டு பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறதுன்னு சொன்னால நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வந்து கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்து. சரி மத்தவங்க நான் போகட்டும், நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனவே போயிடும். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு, அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கும். ஏன்பா சொந்தத்தோட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை யாரும் பெருசா நினைக்கிறாங்க. குடியரசுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை உண்டாப்பா. Ready?
ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்ல நிக்குதுன்னு நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல வளத்த வண்டி இத ஏன் கட்டிடலுங்க அங்கிள் அங்கிள் மாப்பிள்ளை உட்காரங்கள வந்துட்டாங்க வாங்க 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 என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க ஃளைட்ல வர வேண்டியது தானே இது ஃளைட் தானங்க ஃளைட் வந்துங்க நம்ம கார்ல வந்தாச்சு எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க जेच கவிதா நம்மளே சொந்தமன் டாடோய் வேலக்கன சம்பளம் வாங்காத வேலக்காரன் சொல்றா வா வா ஹலோ ஹலோ என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு டென்ஷன் கல்யாணம் என்ன பயந்துடுமா நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க ஏன் நடுக்கத்த மறக்க தலைய புடிச்சிட்டு இருக்கீங்க கவிதா நீ என்ன மணிக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி மேட்ரஸ் சொல்லுங்க ஒண்ணுல மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுல ஒன்னால கலந்துக்க முடியுமான்னு ஷூர் வை நாட் ரியலி இல்ல கவிதா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கீங்க ஏ உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா அதுக்கு இல்ல யூ சீ இந்தியன் கேர்ள்ஸ் பொது ஆம்பளைங்க புளியா தான் நினைக்கிறாங்க அதான் கேட்டேன் நானே உங்களை புளியா தான் நினைச்சேன் அண்ணா நான் என்ன புளியா நினைச்சதனே பயப்படணும் நீங்க ஆம்பளை புளியா இருந்தா நான் பொம்பளை புளியா இருந்துட்டு போறேன் ஓகே பாத்தி திரும்ப ஏ மனம் பொ
சாச்சி மாலை மேடம் கொண்டாட்டந்தா கல்யாண பந்தருக்கு முன்னருந்து வழகட்டு பொன்னால சீர்வரிசை கொண்டு வரும் வெள்ளி கட்டு பொண்ணுக்கு பழிக்க வந்த மருந்து பாட்டுக்கு காமம் பண்ணுக்கு மாமம் பொண்ணுக்கு தேடி வச்சாச்சு வானத்தில் நீங்கி வரும் வண்ணத்து தாரகைய பூமிக்கு கொண்டு வந்து சீதாராமாக பெண்களுக்கு தாங்காத பொன்னரசு ஆராட்டு பார்க்கத்துட இப்போதே பாடப்போறோம் பாவியில சென்னம் போல போறணும் மண்டபம் சொர்க்கம் போல மாறணும் வந்திக்கு பாயெடுத்து போடணும் அத்துவமாக பரிமாறணும் கல்யாணத்துக்கு வரிசைக்கு வரவன விட வட்டிக்கு வரவன் தான் அதிகமா இருப்பான் இந்த கடன் எல்லாம் எப்படி நடக்க போறீன்னு ஒண்ணு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாச்சு எங்க தலையை தொங்கப்பட்டுக்கிட்டா தலைக்கு மேல இந்த பிரச்சனை தீந்துருமா நடக்கிறது நடக்கட்டும் விடுங்க கல்யாணம் நல்லபடியா முடிகிறதுக்கு முன்னாடியே
ஆயில் புடிச்சு போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த கடவுள் ஒருத்த இருக்கிறது உங்க இருந்தா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா?
அப்படியே செஞ்சிருவோம்.
பணியல அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு அதான் எடுத்துட்டு ஓடி வந்தேன் அந்த திருவாத்த துணியிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க அதெல்லாம் நீ போட்டுக்காரு டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன் மாமா எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா ஏ நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும் இனிமேலாவது குடிசையில உபயோகம் உள்ள கருவேப்பிலையே இருக்க விரும்புறேன் சரி நான் வரேன் மாமா எல்லாத்துக்கும் எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவளாலையும் அடிச்சுக்க முடியாது பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற போடி கழுகு முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும் Yeah, 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 y
கவிதா எப்படி போயிடலாமே இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போகணும் இதுதான் ஷார்ட்கட் உங்க ஊர்ல இருக்கிறதே மூணு வீதி அதுல என்ன ஷார்ட்கட் வெள்ளிக்கிழமை ஆனாலும் எனக்கு விட விடக்கும் வா இப்படி போயிடலாம் வா
என்ன மாமா அவசரம்? ஒண்ணு இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா இப்படி போலாமே. மாமா ஏன் இப்படி அவங்க கண்டு பயப்படுறீங்க? பயமா இருக்கு. ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம் பிச்சு. அத்தமக வரான் ரெண்டாயிரம் கடை வாங்கினல்ல, மாசம் ரெண்டாச்சு இல்ல பணமங்கடா பட்டியம் வரல சொத்தத்தில திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன என்னடா முழிக்கிற? ஏ என்ன படுத்த இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான முறையை கெடுத்தா தானே படத்தை கொடுப்பீங்க? முறைக்காத எடுற படத்த ஆஸ்கர் என்னடா முழிக்கிற? ஏ என்ன படுத்த வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்ட போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன, அப்புறம் என்ன ஆளு ஓடுறியா? நீலண்டாரு அத்தமக வரான் ரெண்டாயிரம் கடை வாங்கல, மாசம் ரெண்டாச்சு இல்ல பணமும் கூட வட்டியும் வரல சொத்தத்தில திங்கிறீங்க. எனக்காக உங்க படுற கஷ்டத்தை என்னால சகிச்சுக்க முடியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. இது மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கற தொழில் இல்லம்மா. அண்ணாவது எங்க வீட்டு அடுப்பறையணும்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டுப்பட்டுதான் ஆகணும். இதுல மத்தவங்களுக்கு எப்படிமா வேலை கொடுக்க முடியும்? அண்ணா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பூர் பணியன் கம்பெனில எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ண. கவிதா, உன்னை ஒரு கூலிக்காரியா நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம கல்யாணம் நின்னு போனது காரணமே என்னோட அப்பா தான். அவர் வார்த்தையா நீங்க என்னால மீற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு பிளீஸ். உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களை மன்னிக்கிற தகுதி மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குத்தி காட்டாத கவிதா, பழசெல்லாம் மறந்துரு. ஓ மறந்துட்டேனே. இப்ப நீங்க எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. பெரிய தம்பி, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க பெரிய தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றத பார்த்தேன். அன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என்ன கோபமா இருந்திருக்கும். ஆமே கரெக்ட். இந்த சொத்து பூராவும் எங்க அப்பா. நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர், பட் நான் சம்பளமே வாங்குற ஒரு மேனேஜிங் டைரக்டர். நாளைக்கே எங்க அப்பா என்ன பார்த்து வெளியே போறா நாயேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்ஸ் எம்பிஏ
அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு தாஜிலையும் சோலாலையும் அடையார் பார்க்லயும் டின்னர் சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு அஞ்சு ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரியில் நிக்கிறா. அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இறங்கிட்டப்போ நானும் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். புரியலீங்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னால வாழ்க்கை இருந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் பகிச்சுட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்யாணமா? ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே வேலைக்கு வாங்குற அளவுக்கு நான் ஸ்டூபிட் இல்ல. I am from United States of America. வந்து போயிட்டு சொல்லுங்க, வசதியா வச்சுக்கிறேன். எனக்கு முதலாளி, அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம், வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல சொல்றீங்க இல்ல? ஒருவேளை சோத்துக்காக உடம்ப விக்கிற ஜாதி இல்லடா நாங்க. ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பராக்க போறோம். முதலாளி மக, நம்ம கவிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்தான்ல, அப்ப என்னடா சொன்ன? அவனை வெட்டி புதைக்கணும்னு வெறியோட கிளம்பணியா இல்லையா? கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டி புரச்சிருவேன் சொன்னியே, வேணா கவிதாவை வச்சுக்கிறேன், ஏற்பாடு பண்ண நான் சொன்னது உன் காதல விழுந்துருதா? அவன் செத்து போயிடுவானுங்கிறதுக்கா நான் உன்னை தடுக்கல. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் தடுத்து. ஏதா பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன், அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு, உனக்கு ஏன் தாழ்ந்த வம்பல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படி எல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன், அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் ஏண்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள்ள பாக்காம இருக்கோம்? யாரும் பைப்பு உடங்குற போது புத்துக்குடி மணிகார மயிரை கொடுத்த கவிதா புடிச்சிருக்குது. அண்ணா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 பவுன்ன்றோ? அவங்க சாதாரண சண்டை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்கு முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ கவிதாவுக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். புடிச்சிருக்குன்னு வச்சுக்க.
கேட்டா ஊத்துக்குடி மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏதா இன்னும் எனக்கு வெளியிடத்துல மாப்பிள்ள பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாது. அண்ணா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க. அண்ணங்கால விழுந்து ஆசீர்வாதம் வை. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்போதுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்ந்த என் கண்ணு, நீ நீடோடி வாழ்ந்த கவி கைமோக தோச்சுட்டு இருக்கா? ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றீங்க. இப்ப என்னங்கிற நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன சொல்லுவேன்? இதுக்கா கேக்கலடா? இந்த இவன் முருகேஷ கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல வச்சு செத்து போயிடும். செத்து? உனக்கு இந்த ஜென்மத்துல லவ் இல்லடா, அடுத்த ஜென்மத்தை தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பா, அதனால குதிச்சிரு. மலை நல்லவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. சரியான சொலையனுங்க, அவங்க எழுதுன மாதிரி கொடுத்துருவாருங்க. இவனுக்கு எழுது படிக்க தெரியாது, அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜ பாட்டு, அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டேன். டேய் பெரிய தம்பி, உண்மையில பாட புரிய? கவிதை சொல்லிட்டாளே வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுற சொல்லிட்டிய, உன் பாட்டை கேட்டு அவஸ்தப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? வேண்டாங்கிறது உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போயிடுவான். கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா கஷ்டம். சரி அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பெட்டிய தெரிவிட்டு வா. அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மத்தல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்ட பிடிக்காது. போதும் போதும் காதல் கொடி தந்தால் ஏறும்,
காதல் கொடி தன்னாயிரும் போதும் 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 காதல் கொடி தன்னாயிரும் ஏறும் ஏறும் காதலில்தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது கழுதைய போல அவனப்பும் மனசில உதக்கிறது உதக்கிறது காதலில்தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது கழுதைய போல அவனப்பும் மனசில உதக்கிறது பார்த்து பார்த்து ஏக்கம் அழகீந்து போச்சு தூக்கம் ஐயோ ஆசை என்ன தாக்கும் அது ஆடு சொன்ன கேட்கும் கண்ணி பொண்ணை எண்ணி எண்ணி கண்ணு மூட முடியல காதலத்தா சொல்ல வந்த காத நெஞ்சு சரியில்லை காலை கேட்குது காதல் பாடுற தேவாரா மனசை கெடுக்குது மல்லிய பூவார எம்பாட்ட கேட்க போதும் 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 காதல் குடி தந்தால் ஏறும் 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 ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்லை எவளும் இல்லை ராத்திரி நேரம் முடிக்காத காதலை எவனும் இல்லை எவனும் இல்லை ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்லை ராத்திரி நேரம் முடிக்காத காதலை எவனும் இல்லை அடப்பேரும் காதல் வேகம் இறங்காத மோகம் ஜாகம் மேல மேல போகும் அடங்காத ஆசமேகம் பள்ளி கூட பாடம் ஏது எந்த காதில் ஏறல் ஏல கேட்டு பார்த்த கேள்வி ஞான காத பாடம் மாறல் ஏல மனசை எடுத்தவர் என்றானே மன்மதன் நேரில் வந்தானே வயதில வாலிப வேதனை தந்தானே எம்பாட்டு கேட்டா போதும் போதும் போதையா காதல் கொடித்தான் நான்தானே ஒண்ணு செய்ய மாட்டேன் சத்தியமா ஒண்ணு செய்ய மாட்டேன் துண்ட போட்டுறேன் சொன்ன கேளு எனக்கு வெள்ளை புறா ஒன்று இறங்குது கையில் வராமலை நமது துறை புது கவிதை வெள்ளை புறா ஒன்று என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடியோடு அடிச்சிட்டாங்க
என்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா சாட்சி போறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல? எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல? உண்மைக்குவையா? உண்மையை பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க. மேல காயம் இருக்குதா? ஒக்கேடியில அடிச்சாங்க. நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் குறுக்கு வழியில் உள்ள முடியுமான்னு பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். போதும் போதும், காதல் கூடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும். நானே கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சு இங்கேஷ்ல ஸ்ரீ முருக் சுத்தி மாமா. இந்த பலகாரத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி, பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கார பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே அதிகமா இருக்குமே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கே சாப்பிடலாம் சுட சுட. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு நாளாவது துணி ஓட்டு கைகள் போனவங்க ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறான். ஏறாத சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற. அட ஒண்ணு தாண்டா, வேதாளம்னா கோஸ்ட் தானே. பாய முடுறான் சில சின்ன தம்பி. என்ன பத்தி? பூ பறிக்கிற நாம் அன்னைக்கு அத்த மக மாம மகன்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க, அவளுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில பப்பாளுங்க. ஆசைப்பட்டு அவகிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ படைக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு செத்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன். அங்க உட்காராத, அழுக்கு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவள் உங்க கூட அனுப்பிட ஆசையா இருக்கான். காத்து கம்மியா இருக்குப்பா. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கரு துண்டு போட்டீங்களாடா? இல்ல. கவிதா இந்த இதயமா சாப்பிடுவாங்க. நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க, அந்த வாசத்தை புடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காக தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன? கூடவே இருக்கு. ஏன் கொண்டு வந்து நீயே திட்டிக்கிறேன்? என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெட்டியோடு திரும்பி வருகிறேன். ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனையும் கொடுத்துருங்க. பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க. ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டி வந்துச்சு. குருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவ என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி புழக்கடை பக்கம் போனா, பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவருக்கு அறிவு வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்க இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான். வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். ஒரு தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத்தா. அத நீ அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத வயல. பூ கொண்டாந்து தாய்மா.
அம்மா பூ பொரிக்கிற நோம்புக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு நீ போகலையா உன் தலையில இருக்கிற பூ அவன் பறிச்சிட்டான் நான் எப்படி போக முடியும் யாரா அது என்னடா பெரிய தம்பி எங்க வந்த வேலை போயிருச்சு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும் பெரிய தம்பி கடன் வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும் அது உனக்கும் தெரியாது சின்ன தம்பிக்கும் தெரியாது உங்க பாரம்பரியக்கு அப்படி ஒரு பழக்கம் நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடி ஓதிய வாங்கணும் அது நான் மட்டும் அடிக்கிறேன் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறான் ஆமா வேலைக்கு போறப்பவே காசை ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க இப்ப வேலை வேற இல்ல எப்படி கொடுப்ப அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க குடுக்கறத பத்தி இல்ல ஆனா விவகாரமான வேலை அப்ப அப்படி முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி சொல்லுங்க சார் ஒண்ணும் இல்லப்பா காட்டுல போய் மரம் வெட்டற வேலை இருக்கிற மண்ட காஜலுக்கு மனுஷனையே வெட்டல தேக்கு மரத்தை வெட்டினா 5 ரூபாய் சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபாய் ஏ சௌரியம் சந்திர மரத்தை வெட்டுவான் அவன் ஒண்ணு விவகாரம் வந்துறாத வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும் நான் ஒண்ணு மாதிரி பரிவி கம்பல வேலை செஞ்சிருந்தேன்னா என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம் தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்ற சரி நான் மரத்தை வெட்டுறேன் ஆனா நீ கூறி ஒழுங்கா வெட்டணும் இல்லாட்டி உன்னத்தை வெட்டுவேன் அட என்னப்பா வந்தோடனே வெட்டு குத்துன்னு சொல்ற அதுக்கு இல்லையா எங்க அத்தை ஒண்ணு ஓவர வாழ்ந்தவ ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறது பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும் அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சின்ன தம்பி இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு செங்கல் சூழல வந்து எதுக்குடா கஷ்டப்படுற அதான் சாரை கடையெல்லாம் மூடிட்டாங்கல்ல ஆத்தோரமா அடகு போட்டுருக்கேன் வந்து கூட மாட இருந்தீங்கன்னா 100 ரூபாய் சௌரியம் எப்படி வேண்டாயா காலு வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும் கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம் கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் போல கவிதா போல எப்படி வாழ வைக்க முடியுமா இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன் பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் பிள்ளையோட குடுக்கற நடத்தி புள்ள குட்டியோட வாடுறனா இல்லையான்னு பாத்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏலம் விட்டுருந்தாங்க நின்னு அப்படியே பராக்கு பார்த்துட்டு இருந்தேன் நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல அது ஞாபகம் வந்துருச்சு 2000 ரூபாய் உள்ள வாங்கிட்ட 2000 ரூபாயா எதுக்கு வா மசுமா வேஸ்ட் தர உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான் அந்த விளக்கன வாங்கிட்டு வரத புடிக்கும் தடியா வேஸ்டா விகிஸ்டா இருக்கு விளக்கனனா விளக்கன தான் மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இது அம்சமான விஷயம் பெரிய விளக்கன வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு நீ இந்த மாதிரி ஏதாவது இடத்தில் பண்ணுவே எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உனக்கு பாத்தியா Thank you.
எனக்காக ஒரு பாட்டு பாடு கவி. கவி, பெரிய தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான், அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு. அவர் ஆசைப்பட்ட அதுக்காக நான் எப்படி மாமா பாட முடியும்? யாருக்காகவும் பாட வேண்டாம். ஆயிரக்கணக்கான கீதங்கள் அழிய போகுதுன்னு இப்ப சொன்னீங்க, நீ மனசு வச்ச அதுல உன்னையாவது காப்பாத்தலாம். எனக்காகதான் பாட கவி. கவி, மழை வர்றது குறப்பு. டேய், என்ன மழை நின்று போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இடத்துல சகிக்கவே முடியல. நீ பாடு. பாட
கவிதா குண்டான் செங்கல் சூளையில மூணு நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்து என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரேம் போல ரோஸ் களிமண். ஏமாமா மூணு பேர் கேக்குறோம்ல சொல்லுங்கள. அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கு எல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியான, அவர்தான் கூப்புக்கு மரவாட்ட வாடகை கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறாங்க. தேய்க்குனா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கூடினாங்க, சந்தன மரம் தான் 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி ரெண்டு மரம் தானு சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்க. அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமா வர மாட்டேங்குது, அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு கோழி மாதிரி அரைக்கும் போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சாத குப்பு நட்டு உனக்கு ஏன் அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்திரம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்து வந்த போது சக்கரன்னு பேப்பர் எழுதி நக்கரை நினைக்காது காசு கொடுத்து வாங்க. அதுக்கு இந்த வழி தான் கிடைச்சதா? என்னடே நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்து உன் கையில வளர்ந்து மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேன், பொழைக்கிறது கூட மாட்டேன். போங்க பச்ச. டேய் என்ன மன்னிச்சிடுறேன், உன்னை அடிச்சுட்டல்ல. சரி டேய் என்னடா அது, என் வயித்துல புளிய கரைக்கிறீங்க, போலீஸ் வளர்ந்து என்னென்னமா சொல்றீங்க. நீங்க படிக்காதவனுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ படிச்சு விளாச்ச, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமா பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி குற்றம்தா. சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்க சங்கிலி வாங்கி கொடுக்கறதா? உங்க கைக்கு விளங்க மாட்டேதா, என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கே உங்க அப்பச்சிய எங்க மாமனார் மூணு நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்புறம் இந்த கழுவி நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க.
இதோ போன ஒரு 3 மாசத்துல வந்துட்டே போகுது. மத்தவங்க எல்லாம் கிளவுறதுக்காக கஷ்டப்படக்கூடியவங்க நல்ல மனுஷன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தப்பு வழிக்கு போகாதீங்க. இது நான் ரெண்டு ஒரு முறை உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்லை. கையால தான் சாயப்பட கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். என்ன சாமி படிக்கொடி தாங்க ஓடுகிறீங்க? ஆமா பிரி தம்பி, ஒரு நாள் கூட புருஷனோட வாழாம உதவியாட்டிய தங்கச்சிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா படிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு ஆண்டவர வேண்டியிருந்தேன். அப்படியா கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்ச மாதிரி தான். உங்க வேண்டுதலையும் நம்ம வேண்டுதலையும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா, எங்க அத்தைக்குள்ள கழுதா இருக்குதுலங்க, அது நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா படிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதா நான் சாமி கும்பிட்டு இறங்கிட்டு இருக்கேன். நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. மீதி தேங்காய நீ உடைச்சிரு பெரிய தம்பி. ஏன் என்ன உடைச்சு சொல்றீங்க? உங்க வேண்டுகோல ஏன் வேண்டுகோல பாதிலே முடிஞ்சு போச்சு. மீதி தேங்காய் நீ உடைச்சிரு, போ வேண்டுகோல அது நிறைவேறட்டும். ஓ, உங்க வேண்டுகோல முடிஞ்சு போச்சுங்களா? கடவுளே கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கடவுளே கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கடவுளே கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வச்சு விடுங்க. உனக்கு போயினா வேண்டாம். தப்பு கட்டிக்கு போறவளுக்கு தொட்டு வச்சு விட்ட என்ன தப்பு? Thank you.
முதலாளி நூறுல சந்திர மரத்தை வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்லிடுறேன். சந்திர மரத்தை கடத்திட்டான்னு கேச போட்டுருவோம். அடிக்கடினா கூட 6-7 மாசம் தான். சந்திர மரத்தை கடத்தான்னு 6-7 வருஷம். அதுக்குள்ள அம்மனை கூட சரி பண்ணிடுறேன். யோ கேட்டல்ல, நாளை சாயங்காலம் அவன் ஸ்டேஷன்ல இருக்கணும். பேர் என்ன சார்?
அதாயா சின்ன தம்பியோ பெரிய தம்பியோ சார் பெரிய பேர நீதான் கொல்லி வைக்கணும் சாகிற வரைக்கும் அந்த கிழக்கு சொன்ன எந்த வார்த்தையும் நான் கேட்டதில்லை சாகும் போது சொன்ன அந்த கடைசி வார்த்தையை கூட கேட்க உணர்ச்சி இல்லாத உனக்கு அந்த வார்த்தையில இருக்க உண்மை எங்க புரிய போகுது கண்ணால கூட பார்த்தேன் ஆனா அதே வார்த்தை ஆளாக்கல
காணாத பொண்ணா இருந்துட்டு இருக்கு. கொள்ளி வச்சு வேண்டாம் சொல்லிட்டே கிளவி. சத்தியமா சின்ன தம்பி நான் மாட்ட வைக்கல. இத எனக்காவது ஒரு நாள் சின்ன தம்பி புரிய வச்சிருவேன். கவிதாவுக்கும் புரிய வச்சிருவேன். அவன் எப்படி செத்து போய் உனக்கு எப்படியா தப்புரிய வைப்பேன். பலத்தகட மாறல பாயும்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த கழுவை கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துச்சு. இந்த பெரிய தம்பிய கழுவைய கொன்னுடுச்சு. மனுஷனா ஒரு கிரிமினலோட ஒரே வீட்டுல இருக்க எந்த ஒழுக்கமான பொண்ணும் விரும்ப மாட்டா. கிரிமினல் தான். சட்ட விரோதமா சந்திர மரம் வெட்டி சம்பாதிச்சேன். எதுக்காக நான் உன்ன முத முதலா எப்படி பார்த்தனும் அதே மாதிரி சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதுக்காக. ஆனா அதுல இத மாட்டிக்கவே நான் நினைக்கவே இல்லாம. காக்கா உட்கார பணம் பாட விழுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பணம் மரமே விழுந்துருச்சு. அது என் தலையெழுத்து. ஆயிரம் தான் சொன்னாலும் நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. அநியாயமா பழைய போட்டு சின்னத்தவர் மாமாவை ஜெயில கட்டி வச்சிட்டீங்க. அவரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா என்னோட நீங்க சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். உங்க முகத்தை பார்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்ல. இது உங்க வயிற்று பசிக்காம வைக்கிற சாப்பாடு இல்ல. உங்க பணம் உங்க மனசுக்கு கொடுக்குற ஒத்தனம். யாரு கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எனக்கு நீங்களே அழுதிட்டு அறிவு இருக்கா கேட உட்காரியா. என்ன மகஜர் கொடுத்தீ? கொடுத்துட்டேன். ஏப்பா பெரிய தம்பி யாரு? நான் தானே. உன்னை பார்க்க விருப்பம் இல்லையாமா? அம்மா குட்டி அண்ணா யாரு? நான் தானுங்க. உள்ள போய் எல்லாத்தையும் அவங்ககிட்ட மரியாதையா அப்படியே சொல்றேன். இல்லாட்டி ஒன்னு இங்கேயே வெட்டிட்டு இப்படியே ஜெயிலுக்கு போயிரு. சொல்றேன். கூடாதையா? நான் கூட வரலன்னு உள்ள போய் குழப்பம் பண்ணாத. அப்ப என்ன சொன்னேன்? இங்கேயே வெட்டி போட்டு இப்படியே ஜெயிலுக்கு போயிருவேன் சொன்னேன். ஞாபகம். சின்ன தம்பி, பெரிய தம்பி தான் உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இத்தனைக்கும் காரணம் நானும் உங்க முதலாளி மகன் முரளியும் தான். கூலிக்காரங்க முன்னாடி நீங்க அவன் நடிச்சிட்டதுனால உங்க குடும்பத்துல நிம்மதியெல்லாம் பண்ணிட்டான். பாவத்துக்கு துணப்பான இந்த பாவிய மன்னிச்சிரு. தயவு செஞ்சு பெரிய தம்பி தப்பா நினைச்சுக்காங்க. ஐயோ பெரிய தம்பி வர சொல்லு. அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயா நான் சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னியா? எங்க அம்மா மேல சத்தியமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா.
அவனை பார்க்க ஆசைப்படுறான். என்ன நல்லவன்னு புரிஞ்சுட்டு அதுவே போதும். நல்லா இருக்கல்ல, வேளா வேலைக்கு சாப்பிடுறானா? பசி தாங்க மாட்டேன். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு இடிக்கணும் வா. சுதந்திர தினம், கைதிகளுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும், அதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த மிருகத்தை பத்தி பேசாதீங்க. இல்ல, அவன் நல்லவன், நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதலாளி மகன் முரளியும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்கதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. பாவம் பெரிய தம்பி, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என் தாய் தகப்பு மூஞ்சி கூட நான் பார்த்ததில்ல. பெரிய தம்பி என் மேல உயிரே வச்சிருக்கான். அவன் தான் என்ன உள்ள அனுப்பிச்சான்னு நினைச்சேன் பாரு. அவங்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. ஓ, அதான் இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் என்ன ஆனாயா? போயா கேவலப்படுத்த முடியல, அவ்வளவு கேவலப்படுத்திட்டிருந்த மாமா பெத்த தாய் தகப்பன பறிகொடுத்துட்டு வீடு வாசல் இல்லாம வேதியில நின்ன எனக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்க. ஆனா நான் உங்களையே வேதியில நிக்க வச்சுட்டேன். இந்த பாவத்துக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு விமோச்சனமே கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உனக்கு பைத்தியமா? நீ என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் யோகியமானவன் இல்லை. சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு நான் பண்ண சில்லற தனத்தினால்தான் சின்ன தம்பி ஜெயிலுக்கு போனான். மாமா, நடந்தது எல்லாம் மறந்துருங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். வர திங்கக்கிழமை சின்ன தம்பி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர, அன்னைக்கு உனக்கு அவனை கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்ப வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. கட்டிக்கு போறவ அவ கையாலே நெய்ய போற புடவை இது. அதான் விசேஷம். உன் மேல பரிதாபப்பட்டு நான் இந்த முடிவு எடுத்தேன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது. என் மேல பரிதாபப்படக்கூடிய ஒரே பொண்ணு நீதான். அன்புக்காக ஏற்கனவே ஏமாத்திரேன்.
Thank you.
பொண்ணும் இல்லாம மாப்பிள்ளை இல்லாம என்னப்பா கல்யாணம் முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு சரி சரி வரவாளன்னு பேசிட்டு இருக்காதீங்க வாங்கம்மா பொண்ண கூட்டிட்டு போய் அலங்காரத்தை பண்ணுங்க சின்னத்தம்பி பெரியது இல்லப்பா அசமாதம் நடக்க வேண்டும் இல்லை சரி சரி உள்ளப்பா மாப்பிள மணவரையில உட்கார்ந்துட்டு போட்டு இங்க நின்று இருக்க போய் உட்கார் சின்ன தம்பி என்ன இங்க வந்து நின்று இருக்க மூத்தது நேரம் ஆச்சுப்பா பெரிய தம்பி வரட்டும் ஒரு நாள் கூட உங்களோட வாழ்க்கை நடத்தாம செத்து போன ஒருத்தருக்கா இத்தனை நாள் விதவையா இருந்த ஒரு நாள் கூட உங்களோட வாழ்க்கை நடத்தாட்டியும் புசுரோடு இருக்கிற எனக்கா நீயே சுமங்கலியா இருக்கூடாது
விடுகிறது 9 வருஷம் தான் வந்து வாழ்ந்து பாத்துறோம் சாந்தி முகூர்த்தமா எங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஜெயிலுக்கு போனேன் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கஷ்டப்படுறப்போ நாங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எங்களுக்கும் இன்னைக்குதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது என்ன தம்பி பெரிய தம்பி என்ன தம்பி ரெண்டு தங்கை தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்கை தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பிக்கு ஒரு அண்ணன் தான் அண்ணனுக்கு தம்பி தான் தம்பிக்கு ஒரு அண்ணன் தான் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்கை தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி